எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீக்கி தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம கையில் ரியல்மி 7 ப்ரோ இருக்கு. ஸோ ரியல்மி 7 ப்ரோவில் நிறைய சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதை விட எது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 65 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 4500 mAh பேட்டரி ப்ளஸ் நம்மளுக்கு வந்து சூப்பர் டாட் 65 வாட் சார்ஜர் வந்து இன் பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப கிரேசியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 30,000 ரூபா 35,000 ரூபா ஃபோன்ஸ்ல கூட யாருமே வந்து 65 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்ல கொடுக்கறது இல்லை. ஆனா இவங்க வந்து 20,000 ரூபீஸ்ல வந்து நமக்கு இந்த சார்ஜர் வந்து கொடுக்கறாங்க. Realme வந்து நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 0 to 100% வந்து நமக்கு கரெக்ட்டா 34 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகும் அப்படின்னு வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. சோ அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல வந்து நம்ம பாத்துரலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் ரியல்மி 7 ப்ரோவில் நமக்கு வந்து 1% பேட்டரி வந்து ரிமைனிங்காக வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து சூப்பர் டாட் சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாப் வாட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சூப்பர் டாட் சார்ஜர் வந்து நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து சார்ஜிங் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம் நமக்கு வந்து சூப்பர் டாட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டெஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறதுல ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் ஆன் பண்ணியே தான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 65 வாட் சார்ஜர் ஃபோனில் வந்து நமக்கு 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 நிமிஷத்தில் நமக்கு வந்து 30% வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் 40%, அப்புறம் 12 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 50% வந்து நமக்கு சார்ஜ் ஆயிருக்கு. 15 நிமிஷத்தில் நமக்கு வந்து 58% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ ஒரு மின்னல் வேகத்தில் வந்து நமக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக 20,000 ரூபீஸில் இந்த டெக்னாலஜி வந்து வேற லெவல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஃபோன்லேயும் வந்து அவ்வளோ வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து எதுவுமே இல்லை. 80% அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நமக்கு சார்ஜிங் வந்து ஸ்லோ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேபி டிக்கிள் சார்ஜிங்காக கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்லோ பண்ணிருக்கலாம். கடைசி 10% வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து எடுக்குது. ஸோ 90% மேலே நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 100% வந்து நமக்கு கரெக்டாக 37 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு 100% வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு சார்ஜ் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே வந்து சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ரிசல்ட் வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரிசல்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரிசல்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நான் கிளாரிஃபை வந்து பண்ணிடுறேன். நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 65 வாட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால லாங் டேர்மில் வந்து நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் பேட்டரியை வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதாவது பேட்டரி லைஃப் வந்து நமக்கு குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ராங்காக உண்மையாக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டிகிரேட் வந்து ஆக தான் செய்யும். ஸோ நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து நம்ம 18 வாட்டில் சார்ஜ் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக 65 வாட்டை நம்ம சார்ஜ் பண்ணும்போது பேட்டரி வந்து ஓரளவுக்கு வந்து டிகிரேட் ஆகும். ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு டிகிரேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் 65 வாட் வந்து 1 வருஷம் 2 வருஷம் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண Realme X2 Pro வந்து நமக்கு 50 வாட்ல வந்து ஒரு 9 मंथ्स வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ பெரிய பிரச்சனை எதுமே இல்ல. பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப மோசமாலாம் போல. சோ எனக்கு தெரிஞ்ச 65 வாட் கூட 1 வருஷம் 1.5 வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையா இருக்காது. ஆனா ஒரு விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம், ஒருவேளை 1.5 வருஷம் இல்லாட்டி ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த 65 வாட் வந்து நமக்கு பேட்டரிய ரொம்ப अफेக்ட் பண்ணிருச்சு, நான் வேற போனை மாத்த போறது இல்ல, இந்த போன் தான் யூஸ் பண்றேன் அப்படி நீங்க நினைச்சா கூட அப்போ கூட பேட்டரி வந்து நமக்கு ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்க போதுல. ஜஸ்ட் ஒரு 800 ரூபீஸ் 900 ரூபீஸ் மேக்ஸிமமா இருக்கும். சோ நினைச்சு
34 நிமிஷம் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து ஸ்க்ரீன் ஆன் பண்ணி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீன் ஆன் பண்ணி சார்ஜ் ஆப்போ கூட நமக்கு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்த சார்ஜ் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா சுத்தமாக வந்து கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் கேம் ஆடும் போது கூட சார்ஜ் பண்ணால் கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு சார்ஜ் ஆகுது. நிறைய பேர் கேட்டிங்க இந்த 65 வாட்னால ஃபோன் வந்து நமக்கு ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனில் வந்து எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, நானே வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் சார்ஜர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோனில் உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ரியல்மிக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து சொல்லலாம். ஒரு 20,000 ருபீஸ் ஃபோனில் வந்து நம்மளுக்கு 65 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேற லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் நான் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கேள்வி தான் கீழே கம்ஸ் கம்பெனி மறக்காமல் நம்பிக்கை தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.